அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் குரு பயிற்சி, அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 தமிழுக்கு பங்குனி மாதம் புதன்கிழமை பகல் சுமார் 3:47 கும்பராசியில் இதுவரைக்கும் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சியாகி அங்கே சுமார் ஓராண்டு காலத்திற்கு அவர் அங்கே இருந்து பலன்களை செய்ய இருக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், பயிற்சியில் குரு பயிற்சி 1 வருஷம், சனி பயிற்சி 2.5 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம். அப்படி பார்க்குற பொழுது இதுவரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கார். மீன ராசியில் அவர் முதல்ல அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் நீங்கள் மீன ராசி தான். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் சஞ்சரிச்சிட்ருக்கிறார். எப்பயுமே ஜோட சாஸ்திரத்தில் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் அவர் பார்க்கும் பார்வைக்கு பலன் அதிகம். நவகிரகங்களில் சுபகிரகங்களில் குரு தான் பிரதானம். குருக்கு பார்வை உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த பார்வை அவர் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்யக்கூடியவர். அவருடைய பார்வைகள் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் இதுகள்லாம் இருக்குது. குரு பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புரட்டா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் ஓராண்டு காலத்துக்கு. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய சனியுடைய நட்சத்திரத்தில் கொஞ்சம் நாளைக்கு சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த 3 நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம். அவர் கடகராசி 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இந்த பார்வைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் நட்சத்திரத்தில் பண்ண சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, மற்ற கிரகங்களுடைய தன்மையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் 13 நாளில் பயிற்சியாகக்கூடிய இந்த பலன்கள், 12 ராசியில் பிறந்த நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்க இருக்கிறோம். நாம் இப்போ பார்க்குறது எல்லாமே பொது பலன் தான். சிறப்பு பலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு செய்யும். செய்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்திகள் கோச்சாரங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் குருவுக்குன்னு சில இயற்கையான குணங்கள் உண்டு. நீங்கள் குரு சுபகிரகமாக இருந்தாலும் அவருக்குன்னு சில நல்லதும் கெட்ட குணங்கள் உண்டு. அதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லா கிரகங்களுக்கும் சுபத்தன்மை உண்டு, எல்லா கிரகங்களுக்கும் பாவத்தன்மை உண்டு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், இந்த 2022 2023 வரைக்கும் ஓராண்டு காலங்களுக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பொது பலனை பார்க்க இருக்கிறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2022 குரு பயிற்சி பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போயிருக்காரு. அப்புறம் 3ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். உங்கள் ராசியினுடைய 11ஆம் இடத்தை பார்வையிடுவார். இது அத்தனையுமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லணும்.
ஏன்னா மகர ராசியில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலங்க, உங்கள் மகர ராசியில் நீங்கள் பிறந்த காலத்தில் இந்த 2022 வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருந்து குருவை பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை மறந்துடாதீங்க. குரு மூன்றாம் இடத்துல இருந்தால் கூட சனியுடைய பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்கார். உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இந்த வருஷம் முழுவதுமே, குரு பேச்சு முழுவதுமே அப்படி பார்க்கறது, மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கிறது அல்லது மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்னு தான் சொல்லணும். மூன்றாம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, அடிக்கடி இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள், அடிக்கடி ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே அவருடைய ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி யாராவது விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அது விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. அதோட குரு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எப்போயெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படி அப்போயிலே சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க, இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூன்றாம் இடம் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடம், உங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருப்பதால் நீங்கள் உங்களை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். மூன்றாம் இடம் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சுறுசுறுப்பு, எண்ணம், சிந்தனை, மனசு, இது எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஒரு பக்கம் சனி இருக்கிறதுனால அதை அந்த ஆக்டிவாக குறைச்சால் கூட நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாகுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் எதுவும் நடக்காமல அல்லது அப்படி மேரேஜில் பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, குரு மூன்றாம் இடத்தை இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கார். அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் அவருடைய பார்வை, உங்களுடைய ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு, ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம், ஸோ அது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலே நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அத்தனையுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் மேலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஒன்பதாம் இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனை சொல்லுவது. ஸோ நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது ப்ரொஃபஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவை சொல்லுவது, அப்பாவால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. மேலே நீங்கள் ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லது வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாகும். பாஸ்போர்ட்டு, விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். முதலே சொன்னது மாதிரி இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஃபைனான்சியில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நல்ல வருமானம், சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட குரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் மூன்றாம் இடம்
உங்களுடைய முயற்சி அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. அது மட்டுமில்லை, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பேச்சில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த குரு புதனை பார்க்கறதுனால, புதன் வீட்டை பார்க்கறதுனால, புதன் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு, அது மட்டுமல்ல நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஏதாவது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை வேற பார்த்துக்கிட்டே இருக்கார். குரு ஃபைனான்ஸ் அண்ட் ஜுடிஷியரி, நீதித்துறையை சொல்லுவது. ஸோ இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அது மட்டுமல்ல, குரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை சொல்லுவது, அதாவது ஸ்கூல், காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, அதோட குரு பேங்கிங், எல்ஐசி, இன்சூரன்ஸு, இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அதோட நீங்கள் சர்வீஸ் எடுத்துகிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு. வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் எனக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெகக்னைஸ் உண்டு. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, அல்லது எனி ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது எனி ரெஃபியூட்டட் கன்சர்னாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை வேறு, பதினோராம் இடத்தை வேறு பார்த்துட்ருக்கிறாரு. அது இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். அதோட குழந்தை பாக்கியம், கிட்ஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம், அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வத்தை வழிபட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய அனுகூலம் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், எனி ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைனில், அல்லது பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை. ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக அடிஷனலாக நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. அதுலேயும் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த பயிற்சியில் உண்டு. பெரிய க்ரானிக் டிசீஸ் எதுவும்
இருந்தால் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு, சனியும் பார்க்குறாரு, உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். அதுலேயும் அப்டமனில் ப்ராப்ளம், பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே பாதத்தில் பிரச்சனைகள், இப்படி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதோட குரு உங்களுடைய ராசிக்கு 11 மடத்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடவுள், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு பக்தி அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது க்ரானிக் டிசீஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா கூட உடனே டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க. ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க. எல்லாத்துக்கு மேலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு நடக்கும். அது குழந்தையோ அல்லது மருமகன் அல்லது மருமகளோ அல்லது பேரன் பேத்தி, இது மாதிரியான புது வரவுகள் இந்த காலங்களில் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுலேயும் குரு உங்களுடைய 9 இடத்தை பார்க்கக்கூடிய காலத்தில், 9 இடம் உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், அது கண்டிப்பாக நினைவாகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அடிக்கடி ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் போவீங்க. நீண்ட தூரம் ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் விற்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலே சொல்லிட்டேன், வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவீங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதோட பெருமாளுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு, நடராஜருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் முருகன், சிவனுடைய வழிபாடை பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.